عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل، فريضة من الله. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக புனித ரமலானுடைய ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா செய்கிற செயல்களுக்கெல்லாம் தன் அருளால் பன்மடங்கு கூடி தருகிற ஒரு புனித மாதத்தில், ஆண்டுதோறும் வரும் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மகத்தானவை என்றாலும், புனித ரமலானுடைய வெள்ளிகள் எல்லாம் மிகவும் பாக்கியத்திற்குரியவை. அந்த வகையில் புனித ரமலானுடைய இரண்டாவது ஜும்மா இது. உலகமெல்லாம் மக்கள் அல்லாஹ்விற்காக தங்களினுடைய முக்கியமான பொருளாதார கடமையாக தான தர்மங்களையும் நன்கொடைகளையும் ஏழைகள், உறவினர்கள், கடுமையாக பஞ்சத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்கள் இப்படியெல்லாம் பல்வேறு நற்காரியங்களில் தங்களின் பொருளாதாரத்தை செலவழிக்கிற ஒரு நல்ல நேரம் புனித ரமலானுடைய நேரம். அன்பிற்குரியவர்களே, யாரிடத்திலேயும் இல்லாத உலகத்தில் இந்த சமுதாயம் மட்டும் பெருமை கொள்ளுகிற ஒரு செய்தி, இங்கே இருக்கிற பொருளாதார திட்டம் ஜகாத் என்கிற பொருளாதார அம்சம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளில் சொல்லுவதானால், புனியல் இஸ்லாம் அலா கம்சின், இஸ்லாம் இஸ்லாம் என்கிற கட்டிடம் ஐந்து தூண்களால் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, கலிமா, தொழுகை, நோன்பு, ஹஜ் என்ற ஐந்து கடமைகளையும் விளக்குவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையில் இஸ்லாத்தினுடைய மூணாவது மிகப்பெரிய தூண் ஜகாத் என்கிற பொருளாதார திட்டம். குர்ஆனின் வழிநெடுகிலும் நீங்கள் ஓதிக்கொண்டே வருகிற போது இந்த வார்த்தை அதிகம் உங்கள் வாய்கள் உச்சரிக்கும், செவிகள் கேட்டிருக்கும். வஅகீமுஸ் ஸலாத்த வஆதுஸ் ஸகா, தொழுகையை கடமை என்று சொல்லுகிற இடமெல்லாம் அல்லாஹ் ஜகாத்தை கடமை என்று சொல்லுகிறான். உலகத்தில் ஒரு முஸ்லிம், நான் சரியாக தொழுகுவேன், அது என்னால் முடியும், ஆனால் ஜகாத்தை சரியாக கணக்கிட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுபவனின் ஈமான் பரிபூர்ணமாகாது, அவன் பூரணமான முஸ்லிமாக ஆக முடியாது. தொழுகையை ஏற்பதையும் தொழுகை கடமை என்று எவனெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனெல்லாம் ஜகாத்தையும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்க்கையில் மதீனாவிலே தான் பிந்தைய பத்து ஆண்டுகளில் இரண்டாவது ஆண்டு தான் ஜக்காத்து கடமையாகிறது. உங்கள் காசு பணத்தில் இருந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும்.
ஆனால் கடமையான ஜக்காத்தை கொடுப்பதற்கு முன்பே மக்காவில் இருக்கிற 13 வருஷம் அல்லாஹ் மனதளவில் அவர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். ஒருவேளை இறைவன் கேட்டால் நீங்கள் தர தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக தயாரித்து வைத்திருந்தான். 13 வருஷமா இறங்கின ஆயத்துகள்ல மக்காவில இறங்கிய ஆயத்துகளில் அந்த வாக்கியம் இருக்கிறது. நிறைவேற்றுவார்கள் இருக்கு, யாருக்கும் புரியல. காரணம், அப்போது ஜக்காத்தில் சட்டம் இல்லை. யாரு கொடுக்கணும், எதுல கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த நேரத்துல, எந்த வருஷத்துல, எந்த மாசத்துல, எதுவுமே இல்லை, விவரம் எல்லாம் இல்லை. ஆனாலும் முஃமின்கள் என்பவர்கள் சரியாக தொழுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், இப்படி இப்படி நடப்பார்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் மக்காவிலேயே வந்துவிட்டது. அப்போ ஒரு மூடலாக விவரமெல்லாம் சொல்லாமல் ஜகாத்து நிறைவேற்ற வேண்டும் என்று மட்டும் சொல்லி மனதளவிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒரு தயாரிப்பு வைத்திருந்தான். மதீனா வந்த உடன் தான் ஜகாத்தினுடைய கடமையை அல்லாஹ் விளக்குகிறான். என்னென்ன பொருள்களில் தர வேண்டும், இன்ன நபர்கள் மீதெல்லாம் கடமை, தரக்கூடியதற்கென்று 8 பிரிவினர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வழங்க முடியும், யாருக்கெல்லாம் ஜகாத்து தரலாம், யாருக்கெல்லாம் தரக்கூடாது என்கிற முழு விவரங்கள் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு இஜிரி 2வது ஆண்டிலே அது கடமையாக. அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹுவால் முன்கூட்டியே மக்காவிலே தயார் செய்யப்பட்டு மதீனாவிலே அமல்படுத்தப்பட்டதுதான் ஜகாத் என்கிற பொருளாதார அம்சம். குர்ஆனில் ஜகாத்தை குறித்து 3 வார்த்தை வருகிறது. நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், ஜகாத் என்பது 1 வார்த்தை, சதகா என்றும் வருகிறது, சதகாவும் குர்ஆனில் ஜகாத் என்று வருகிறது. ஜகாத்தினுடைய அர்த்தத்தில் சதகா என்ற வார்த்தை வருகிறது. இந்த 2 வார்த்தையும் நமக்கு தெரியும், ஜகாத்துகள் நன்கொடைகள். நம் 3வது 1 வார்த்தை வருகிறது ஜகாத்தை குறித்து, ஹக் என்று சொல்லுகிறார். ஹக் ஹக் என்றால் உரிமை, கடமை, ரைட்ஸ் என்றெல்லாம் அர்த்தம். உங்கள் காசில் ஏழைகளுக்கு ரைட்ஸ் இருக்கிறது என்கிறார். அதாவது நீ மனிதாபிமான அடிப்படையில் இந்தா வச்சுக்கப்பா, பொழைச்சிட்டு போ, நீயும் வச்சுக்கோ என்று இரக்கம் பார்த்து, கருணை பார்த்து, அவன் வறுமை பார்த்து நீங்கள் தருவதல்ல, நீங்கள் தரும் கடமை இருக்கிறது, அவன் மாங்கறதுக்கு உரிமை இருக்கிறது. இந்த வார்த்தை ஹக் என்பதற்கு அர்த்தம். ஹக் என்றால் கடமை, உரிமை என்றெல்லாம் பொருள். ஜகாத் விஷயத்தில் தான் அல்லாஹ் அந்த ஹக் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். குர்ஆனின் 2 இடத்தில் இந்த வாக்கியம் வருகிறது, ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், ஹக்குன் மஅலூமுன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். காசு இல்லாதவர்களுக்கும் யாசகர்களுக்கும் உங்கள் காசில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, கொடுக்கணும் உங்களுக்கு கடமை இருக்கிறது, இதுதான் ஹக் என்பது. வேற நல்ல வார்த்தையில சொல்றதுன்னா ஹக் என்பது கடனை போல. கிட்டத்தட்ட செல்வந்தர்களாக இருப்பவர்கள் உலகத்தில் ஏழைகளிடம் அவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள், அந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டும். ஜகாத் என்பது வெறுமனே நீங்கள் உபரியாக நீங்க மனசு வச்சு கொடுக்கறது அல்ல, மனசு வச்சு கொடுக்கறதுக்கு பேரு நன்கொடை, அது வேற ஏதாவது ஹெல்ப், அது ஏதாவது அன்பளிப்பு, அதெல்லாம் வேற. ஜகாத் என்பது மனசு வச்சு கொடுக்கறதெல்லாம் இல்லை, இறக்கப்பட்டு கொடுக்கறதல்ல, அது கடன். ஏழைகளின் கடன் நீ வாங்கியிருக்கிறாய், இல்லாதவர்களின் கடன் நீ வாங்கியிருக்கிறாய், கடனை நீ சரியாக அடைத்தாக வேண்டும். கடன் தராதவனை பொறுத்தவரை மார்க்க பார்வையிலும் மனிதாபிமான பார்வையிலும் அவன் மோசமானவன். அந்த அடிப்படையில் தான் ஹக் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார்.
நாம சம்பாதிச்சது, நம்ம கடை, நம்ம வியாபாரம், நம்ம தொழில், நம்ம கம்பெனி, நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன கடமை இருக்கு? நம்மளா மனசு வச்சு கொடுத்தா போதுமல்ல. குர்ஆன் இதற்கு ரொம்ப அழகா பதில் சொல்றான். அல்லாஹ் காசு முதல்ல உன்னுடையது அல்ல, காசு அல்லாஹ்வுடையது. உன்கிட்ட இருக்கிற பணமும் உலகத்தில் இருக்கிற எல்லாரிடத்தில இருக்கிற பணமும் அல்லாஹ்வுடையது. நீ அல்லாஹுடைய காசிலிருந்து கொடு. உன்னுடைய சொத்துன்னு எதுவும் கிடையாது. அது உன் பாட்டன் எழுதி வைத்தாலும், நீ கடை வைத்து கல்லாவில உட்கார்ந்து சம்பாதித்தாலும், அல்லாஹ் கேட்கிற வார்த்தை எப்படி கேட்கிறான் தெரியுமா? வாஆத்துஹும், அந்த ஏழைகளுக்கு வழங்குங்கள். மின்மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த காசிலிருந்து கொடுங்க. இப்ப காசு அல்லாஹுடையது என்பது திருக்குறானுடைய நிறைய வசனம். கடை நாம திறந்து வைக்கலாம், கஸ்டமரை கொண்டு வந்து விடுறவன் அல்ல. கடை நாம வச்சிருக்கலாம், அந்த பொருளை வெளியில தேவை ஏற்படுத்துறவன் அல்ல. கடையும் பொருளும் நாம வச்சிருக்கலாம், யாருமே வரலன்னா சில பேர் போனியே ஆகாம இருக்காங்க இல்லையா, காலையில திறந்ததுல இருந்து நைட்டு 3:30 வரைக்கும். இப்ப அவர்களுடைய கதி, பணம் உங்களுடையது என்பதற்கு முன்னால் அது உங்கள் கல்லாவுக்கு வருவதற்கு காரணங்களை ஏற்படுத்துபவன் ரப்பு. இந்த உலகத்தில் காரணம் தான் பார்க்க வேண்டும். நல்ல உணவு இருக்கலாம், உனக்கு பசிக்க வேண்டும், பசி கொடுப்பவன் ரப்பு. அழகான மெத்தை இருக்கலாம், உனக்கு தூக்கத்தை தர வேண்டியவன் ரப்பு. காரணங்களை ஏற்படுத்துவதை பார்க்க வேண்டும். உன்னாலே பெட்டு வாங்க முடியும், உன்னாலே உணவு வாங்க முடியும், பசியை வாங்க முடியாது, தூக்கத்தை வாங்க முடியாது. அதுபோல தான் காசு உன்னுடையது என்கிறாய், இல்லை, அந்த காசிற்கான காரணத்தை ஏற்படுத்துபவன் ரப்பு. உன்னிடத்தில் உள்ள பொருள் காசாக மாற வேண்டும். உன்னிடத்தில் உள்ள சொத்து மக்களிடம் மரியாதைக்குரியதாய், மதிப்புக்குரியதாய், ஒரு பண்டமாற்று முறைக்கு உட்படுத்தப்படுவதாய் அது ஆக வேண்டும். இது காரணம். இந்த காரணங்களை ஏற்படுத்துபவன் அல்லாஹு தஆலா தான். அதனால தான் குர்ஆன்ல நான் கொடுத்த காசிலிருந்து கொடுன்னு கேட்கிறான், உன்னோட சொந்த காசிலிருந்துன்னு கேட்கல. அந்த அடிப்படையில் ஜகாத், அதாவது என்ன கடமை, யார் மீது கடமை, இவர் மீது கடமையா, அவர் மீது கடமையா என்ற சர்ச்சையே தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம மேல கடமையா இல்லையா, நாம எவ்வளவு காசு வச்சிருக்கோம், நம்ம தரத்துக்கு நாம தரணுமா இல்லையா. இது அவரவர்களின் பொறுப்பில அல்லாஹ் விட்டிருக்கிறான். ஆனால் கணக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லி தருகிறான் இவ்வளவுதான் என்பதை. இஸ்லாத்தினுடைய பொருளாதார அம்சமே என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, கைலாய கூன தூலத்தன் பைனல் அக்னியாய் மின்கும், உங்கள்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடம் மட்டும் பணம் சுத்தக்கூடாது. செல்வந்தர்கள்ட்ட மட்டும் சுத்தி சுத்தி வரக்கூடாது, அது அங்கிருந்து கிளம்பி ஏழைகளுக்கும் போகணும். சொல்ல போன பணக்காரர்களுக்கும் அவர்களின் செல்வத்திற்கும் சோதனையாகத்தான் வறுமையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ரப்பு நினைச்சா ஏழைகள் இல்லாமல் ஒரு துன்யா ஏன் படைக்க முடியாதா? ஏழ்மை இல்லாமல், வறுமை இல்லாமல் ஒரு துன்யா அல்லாஹ்வால உருவாக்க முடியாதா? முடியும். இருக்கிறவன் தர்றையா இல்லையா, உள்ளவர்கள் வழங்குகிறார்களா இல்லையா என்ற சோதனைக்குத்தான் ஏழ்மையும் படைக்கப்பட்டது, ஏழைகளும் படைக்கப்பட்டார்கள். சில பேர்லாம் சொல்றாங்கல்ல, வறுமை ஒழிப்போம், கியாமத்து வரை ஒழிக்க முடியாது, வறுமை இருக்கும். வறுமை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பணக்காரர்களும் ஏழைகளும் ரெண்டு தரப்பு இருக்க வேண்டும். இவர்களிடமிருந்து அவர்களுக்கு போகிறதா, கொடுக்கிறார்களா என்று செல்வந்தர்களை சோதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் அவன் வறுமையை படைத்திருக்கிறார். வறுமையெல்லாம் ஒழிக்க முடியாது, கயாமத்து வரை வறுமை ஒழியாது. சிலதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி ஏற்றத்தால் நோயும் ஆரோக்கியமும், நோய் கயாமத்து வரை இருக்கும், வறுமையும் செல்வமும், வறுமை கியாமத்து வரை இருக்கும், அறியாமையும் கல்வியும், அறியாமை கியாமத்து வரை இருக்கும். ஒழிச்சிடவெல்லாம் முடியாது, நாங்கள் வறுமை ஒழிப்போம், அறியாமை ஒழிப்போம், நோயில்லா உலகம் சாத்தியமே இல்லை. சோதனைக்கு தான் படைத்திருக்கிறார். அப்ப ஏழ்மை எதற்கு படைக்கப்பட்டது? நீங்கள் தருகிறீர்களா இல்லையா என்று பார்ப்பதற்காக படைக்கப்பட்டது. அப்படி தராமல் வைக்கிற போது ரபுல் ஆலமின் தனி தண்டனைகளை குர்ஆனில் அறிவிக்கிறார். தனிய தண்டனைகள்,
நம்ம அது அடிக்கடி ஓதுகிற வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் உமசா, மோசமான நரகமும் கேடும் அவனுக்கு உண்டாகட்டும். யாருக்கு? அல்லாஹ் சொல்லுகிறான், ஜமஅ மாலன் வ அத்ததா, காசை சேர்த்து வச்சு எண்ணி எண்ணி பார்த்துக்குவான். இடையில நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு அப்பப்ப செக் பண்ணிக்குவான், வர்றதெல்லாம் வந்து சேர்ந்துருச்சான்னு பார்த்துக்குவான். இதுக்கெல்லாம் அர்த்தம்னா ஜமஅ மாலன் வ அத்ததா, அந்த எண்ணி வைக்கிறப்போ என்ன நினைப்பு இருக்குமா, யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் காசு அவனுக்கு நிரந்தரம்னு அவன் நினைப்பானா. அல்லாவே சொல்லுகிறார், சொல்லிட்டு கல்லா லயும்பதன் ஃபில் ஹுதமா, இவன் எண்ணி எண்ணி கொடுக்காமல் சேர்த்த காசு எல்லாம் ஹுதமா என்கிற நரகத்திலே வீசப்படும். மமா அதராக்கமல் ஹுதமா, ஹுதமா என்றால் என்னவென்று தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதத்துள்ளதி தத்தலியு அலல் அஃஃஇதா, கொழுந்து விட்டு எரிகிற மனிதர்களை அப்படியே கொளுத்துகிற நெருப்பு. ஹுதமா என்பது ஒரு நரகத்திற்கு பெயர். அந்த நரகத்திலே தூக்கி போடுவான் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் கொடுக்காமல் அவ்வப்போது எண்ணி எண்ணி பார்த்து அது நிரந்தரம் என்று வைத்திருப்பவர்களை சொல்லுகிறார். சரி, தருவது என்று முடிவாகிவிட்டால் ஆள் பார்த்து இடம் பார்த்து தகுதி பார்த்து தர வேண்டும். குர்ஆன் நம்முடைய காசு பணத்தை கொடுக்கிறது சம்பந்தமா அழகான ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன வார்த்தை தெரியுமா? லா துஉது சுஃபஹா அம்வாலக்கும் உள்ளதி ஜஅலல்லாஹு லகும் கியாமா, உங்களுக்கு வாழ்வாதாரமாக உங்களின் வாழ்க்கைக்கு அவசியமான ஜீவிய துணையாக அல்லாஹ் வழங்கி இருக்கிற காசை மடையர்களுக்கு தர வேண்டாம். லா துஉது சுஃபஹா, முட்டாள்களுக்கு தர வேண்டாம். அப்படின்னா யார் வாங்கின காசை சரியாக செலவழிக்க மாட்டார்களோ, யார் சரியாக செலவழிக்காமல் வீண் விரயமாக செயல்படுவார்களோ, காசின் அருமை புரியாதவர்களோ, அல்லது ஆகாத வழிகளில் அனுமதிக்கப்படாத வழிகளில் எல்லாம் செலவழிப்பார்களோ, மடை அந்த மாதிரி மடையர்களுக்கு நீங்கள் காசு தர வேண்டாம் என்று சொல்லுகிறது. யாரும் வருத்தப்படக்கூடாது. கையேந்துகிற எக்கச்சக்கமான பேர் சரியான தேவையில்தான் கையேந்துகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஏறத்தால குறைந்தபட்சம் ஒன் தேடாவது, மூணுல ஒன்றாவது யாசித்து பழக்கப்பட்டு விட்டார்கள், கையேந்துகிறார்கள். நிறைய பேர் போலிகளாக கையேந்துகிறார்கள். ஏதோ கேட்போம், கிடைப்பது கிடைக்கட்டும். தங்களினுடைய ஏற்கனவே இருக்கிற வங்கி சேமிப்புகளில் ஒரு பெரிய நிதியை வைத்திருப்பவர்கள் மென்மேலும் சேர்ப்பதற்கு கையேந்துகிற சூழல் நடக்கிறது. கையேந்துபவன் எல்லாமே தேவையிலே இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. யாசிப்பவர்களிலேயும் கூட நாம் கொஞ்சம் யோசித்து தான் தர வேண்டும். லா தௌது சுபஹா, அந்த மாதிரி உள்ள மடையர்களிடம் முட்டாள்களிடம் உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற உங்களின் மிகப்பெரிய துணையை, வாழ்க்கை துணையை, பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறதும் குர்ஆன். நம் உறவுகளிலே கூட அப்படி பல பேர் இருக்கலாம். அதாவது கேட்பதற்கு வைக்கப்படுவார். எப்படி கேட்கறது? சொந்த பந்தம் வேற, நல்ல மரியாதையோட பழகியிருக்கோம். ஜகாத்தை எனக்கு கொடுங்கன்னு ஏதாவது கேட்டா அவங்க ஏதாவது நினைப்பாங்க. அப்போ கொஞ்சம் மனசு வராமல் வெளியிலையும் சொல்ல முடியாம வாய் விட்டு கேட்காம நிறைய பேர் இருப்பாங்க. சொல்ல போனா அந்த மாதிரி உள்ளவர்களை விசாரித்து, அவர்கள் உறவுகளாக இருக்கலாம், ஊரில் உள்ளவர்களாக இருக்கலாம், எங்கன்னு விசாரிச்சு கொடுக்கணும். குர்ஆன் அந்த வார்த்தையுமே பயன்படுத்தது. யார்கிட்டையும் வாய் திறந்து எனக்கு கொடுங்கன்னு அவங்க கேட்காததுனால நிறைய பேர் அவர்களை பணக்காரன் என்று எண்ணுவார்கள், பணக்காரன் என்று எண்ணுவார்கள். நீங்க அடையாளத்தோடு அவங்களை தெரியலாம், அவர்கள் அடுத்தவர்களிடம் எனக்கு கொடு என்று கையேந்த மாட்டார்கள். எல்லாருமே வந்து எனக்கு கொடுங்க ஜக்காத்து, எனக்கு கொடுங்க சதக்கான்னு கேட்க மாட்டாங்க. அப்போ அப்படி வறுமையிலே இருந்து கொண்டு வாய் திறந்து வெறுக்கத்தை விட்டு கேட்க நினைக்காத, கேட்க முடியாத, கேட்க கூச்சப்படுகிற ஜனங்கள் யார் என்று பார்த்து அவர்களின் முகவரி தெரிந்து
யாருக்குமே தெரியாமல் கொடுத்தால் அல்லாஹ் இவருக்கு பன்மடங்கு கூலி தருவார். தண்டோரா போட வேண்டிய அவசியமே இல்லை. நான் அந்த ஃபேமிலிக்கு நான் தான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் அந்த கொடுப்பதை கூட மறைத்து கொடுத்தால் உள்ளக்கும் அது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது என்கிறார். பொதுவாக இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன கொடுத்தானோ அதை வைத்து நமக்கு மறுமை சாத்தியப்பட வேண்டும், மறுமையை நாம் அடைய வேண்டும். அல்லாஹ் எனக்கு காசு கொடுத்திருக்கிறான், காசின் மூலம் எனக்கு ஆகிறது வசப்பட வேண்டும். எனக்கு ஒரு பதவி கொடுத்தான், பதவி மூலம் எனக்கு ஆகிறது கிடைக்க வேண்டும். எனக்கு கல்வி கொடுத்தான், கல்வி மூலம் மறுமை கிடைக்க வேண்டும். கல்வியோ ஆற்றலோ மனித வளங்களோ காசு பணங்களோ என்ன இருந்தாலும் ரப்பு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை வைத்து மறுமையை என்பது அடைய வேண்டும். அது என்னமோ கையில வர்ற வரையும் வள்ளல்களாக பேசுகிறார்கள், வந்ததுக்கு அப்புறம் உலகத்தின் மோசமான கருமிகளாக போய்விடுகிறார், கஞ்சர்களாக போய்விடுகிறார். ஒரு ஆயத்துல அல்ல நகைச்சுவையாகவும் அதே சமயம் நம்முடைய யதார்த்தத்தையும் பேசுகிற ஒரு வசனம் குர்ஆன்ல உண்டு. உள்ளவ் அந்தும் தம்லிகூன ஹசாயின ரஹ்மத்தி ரப்பி இதல்ல அம்சத்தும் ஹஷ்யத்தல் இன்பாக். ரப்புட இருக்கிற அளவு திரண்ட செல்வம் உங்க கையில இருந்தாலும் நீங்க சில பேர் செலவழிக்க மாட்டீங்க, காரணம் தீந்து போயிடும்னு பயப்படுவீங்க. கொஞ்சம் இருந்து தீந்து போறதல்ல, ரப்புட இருக்கிற கஜானா அளவு உங்கள் கையில இருக்கிறது. வானங்கள் பூமி எல்லா கஜானாவும் இருக்கு. இதெல்லாம் அம்சக்தும் அப்ப கூட கொடுக்காம இழுத்து பிடிப்பீங்க, கஷ்யத்தல் என்பால் அது தீர்ந்து போயிடும், செலவா போயிடும் என்று பயந்து நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். கொடுக்காதவர்களை பார்த்து குர்ஆன் இப்படி நிறைய எச்சரிக்கை வைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அடிப்படையாக சில விஷயங்கள் ஜகாத் விஷயத்துல மார்க்கத்தினுடைய மசாயில்களாக நாம் தெரிய வேண்டும் என்பதற்காக சில சட்டங்கள் மாத்திரம் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். ஜகாத்து கொடுப்பது ஒரு வருஷம் ஆனா அப்படின்னு சொல்றோம், ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷம்ங்கிறது பிறை கணக்கு தான் இஸ்லாமிய அடிப்படையில். சில பேர் ஜனவரி டு ஜனவரி, மார்ச் டு மார்ச் நல்லா கணக்கு போடுவாங்க, அல்ல. ஏன்னா ஒரு 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 10 வருஷம் 15 வருஷம் தாண்டும் போது ரெண்டுக்கு இடையில 6 மாசம் டிஃபரன்ஸ் வந்துடும். 30 வருஷம் ஆங்கில வருடத்தில் கடந்தால் 1 வருஷம் பிறை கணக்குல எக்ஸ்ட்ரா. ஒருத்தருக்கு வயசு 30 ஆங்கில கணக்கு படி, ஜனவரி பிப்ரவரி படி, இஸ்லாமிய கணக்கு படி வயசு 31, 1 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஆண்டும் 10 நாள் அந்த அடிப்படையில். அப்போ ஹவுலானுல் ஹவுல் என்று சொல்லுகிற ஒரு வருடம் பூர்த்தியான பொருட்களின் மீது ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்கிற சட்டம், ஒரு வருடம் என்பது சந்திர கணக்குப்படி பிறை கணக்கின் படி தானே ஒழிய இந்த கணக்குப்படி அல்ல, ஜனவரி பிப்ரவரி படி அல்ல. தெரிய வேண்டிய இரண்டாவது சட்டம், தங்கம் வெள்ளி ரெண்டிலையும் மார்க்கம் அளவு சொல்லி இருக்கிறது, அதைத்தான் நாம் பணமாக கொடுக்கிறோம். தங்கத்தை கருத்தில் கொள்ளக்கூடாது. அது இன்னைக்கு விற்கிற விலையில ஒரு 11 பவுன் தங்கம் இருந்தா தான் ஜகாத்தே கடமைன்னா நிறைய பேர்த்துட்டு ஜகாத்தே கடமையாகாது. அகில உலக அளவில் மார்க்க அறிஞர்களுடைய நிறைய ஃபத்வாக்கள் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜகாத்து கொடுப்பதற்கு அடிப்படை கணக்காக வெள்ளி கணக்கிடப்பட வேண்டும். வெள்ளிக்கு மார்க்கம் சொல்லுகிற அளவு 612.5 கிராம். 612.5 கிராமுக்கு இன்றைக்கு வெள்ளியினுடைய மதிப்பு இப்போ உள்ள மார்க்கெட் ரேட் வந்து கிட்டத்தட்ட 80 ரூபா, 81 ரூபா ஒரு கிராம் வெள்ளி. நீங்க 612 × 81 டிவைடு பண்ணா பெருக்கி பார்த்தீங்கன்னா ஏறத்தால 50,000 ரூபாய் யாரிடத்தில் எல்லா தேவையும் போக, அடிப்படை தேவைகள் எல்லாம் போக, வீடு வாகனம் எல்லாம் போக, ஒரு வருஷமாக அந்த 50,000 ரூபாய் இருக்குமானால் அவர்கள் மீதெல்லாம் ஜகாத்து கடமை, 50,000 அதற்கு மேல். இதற்கு முன்னாலே வெள்ளியினுடைய மதிப்பு படி காசு குறைவாக இருந்தது. இப்போது ஏறத்தால 48-49 சில்லறை வருது வெள்ளியினுடைய
அளவை வைத்து பார்த்தார். 612.5 கிராம் வெள்ளி அளவுக்கு. அப்படியானால் சுமார் 50,000 ரூபாயை ஒரு ஆண்டு முழுக்க தன்னுடைய எல்லா தேவைகள், தன் குடும்பத்தின் தேவைகள், தன்னுடைய வாகனம், அடிப்படை கட்டமைப்பு, வாழ்வாதாரம் எல்லாம் போக எஞ்சி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தொகைகள்ல ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும் என்பது சட்டத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய மேல உள்ள மூதாதையர்களுக்கு கொடுக்க முடியாது. தந்தை, தாத்தா, நன்னா, பாட்டனார், இப்படி ஒரு ஒரு மூலத்தொடர் இருக்கிறது அல்லவா, அந்த மூத்தோர்களுக்கும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நம்முடைய பச்சிலங்கள்னு சொல்றமல்ல, நம்முடைய பிரிவுகள், மகன், மகனுடைய மகன், மகளுடைய மகன், நம்முடைய பேரன் பேத்தின் போகுதா இல்லையா, இவர்களுக்கும் கொடுக்க முடியாது. நம்முடைய உசூலுகள் என்ற மூலங்களுக்கும் தர முடியாது. புருழுகள் என்ற நம்முடைய நம்மிடமிருந்து பிரிந்து போகிற தலைமுறைக்கும் தர முடியாது. கணவன் மனைவிக்கு தர முடியாது, மனைவி கணவனுக்கு தர முடியாது, காஃபிர்களுக்கு தர முடியாது, காஃபிர்களுக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. அதுக்கு பேர் சதகா, நன்கொடை, அன்பளிப்பு, ஹிபா, அதெல்லாம் வேற. அது அப்படி வேண்டுமானால் செய்யலாம். ஜகாத்தினுடைய தொகையை நேரடியாக காஃபிர்களிடம் தர முடியாது. இவைகளெல்லாம் ஜகாத்தில் கவனிக்கப்பட வேண்டிய சட்டங்கள். சில பேரெல்லாம் இந்த ஆடு குர்பானி விஷயத்திலே அப்படித்தான், ஜக்காத்து விஷயத்திலே அப்படித்தான், குடும்பத்துக்கே ஒரு ஜக்காத்து அப்படின்னு சொல்லி, அதாவது மகன்டையும் 10 லட்சம் ரூபா இருக்குது, அத்தாட்டையும் 10 லட்சம் ரூபா இருக்கு, ஆனா குடும்பத்துக்கு ஒரு ஜக்காத்து மட்டும் கொடுப்பாங்களா? மகன் மீது தனியாக கடமையாகும். ஜக்காத் அளவிற்கு அவன் காசு பணம் வைத்திருந்தால், பருவ வயதை தாண்டிய பையனாக இருந்தால் அவன் மீது தனியாக கடமை, தந்தை மீது தனியாக கடமை. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹோல்சேலா வீட்டுக்கு ஒரு ஜக்காத்து அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்வது இவர்களாக உருவாக்கி கொள்ளுகிற சட்டம். தனித்தனியாகத்தான் கடமையாகும். அதே போல சில பேர் சேர்த்து வைக்கிறேன் என்று சேர்த்து வைத்திருக்கிறார்கள். பிள்ளையுடைய நிக்காகவுக்காக வைத்திருக்கிறேன், அல்லது நான் ஹஜ்ஜுக்கு போவதற்காக சேர்த்து வைத்திருக்கிறேன். அது கல்யாணம் நடக்கிற வரையும் அல்லது ஹஜ்ஜுக்கு போற வரையும் அந்த காசுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அது நீங்கள் திருமணத்திற்கு சேர்த்து வைத்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு சேர்த்து வைத்தாலும் சரி, அவைகளுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, விற்பனைக்காக என்கிற நீயத்தோடு வாங்கி போடப்பட்ட மனைகள், காலி மனைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். நம்ம ஒரு இடம் வாங்கி போட்டிருப்போம், அதில் நாளைக்கு வீடு கட்டலான்னு இருக்கோம், நாமளே குடியேறுவதற்காக, அதில் ஜக்காத்து கடமை இல்லை. அது எவ்வளவு பெரிய இடமானாலும், எவ்வளவு பெரிய வீடானாலும் அதற்கு ஜக்காத்து இல்லை. கொஞ்சம் நல்ல விலை வந்தா வித்தரலாம் அப்படின்னு இன்வெஸ்டட் லேண்ட்ஸ் இருக்கா இல்லையா, அந்த மனைகள் விற்பனை அடிப்படையில் நியத்தோடு வாங்கி போடப்பட்ட காலி மனைகளுக்கு இன்னைக்கு எவ்வளவு மதிப்போ அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். சில பேர் 1956 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. 10,000 ரூபா அடிப்படையில் ஜக்காத்து கொடுக்க முடியாது. உடைய மார்க்கெட் ரேட் என்னவோ அவைகளுக்கு தகுந்தவாக, அல்லது கணக்கு வைத்து எப்போது விற்பனை செய்கிறோமோ அப்போது ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். நிறைய சட்டங்கள் ஜக்காத்தில் கேள்விகள் நமக்கு உண்டு, பதில்கள் நமக்கு உண்டு. மார்க்கம் மொத்தத்தில் கொடுக்க முன் வர வேண்டும் என்று கூப்பிடுகிறது. அவ்வளவுதான், என்ன கிடைக்கும், கொடுத்தது போக மிச்சம் உள்ள காசுக்கு பாதுகாப்புக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். ஜக்காத்தை யாராவது கொடுத்துட்டா மிச்சம் உள்ள காசுக்கு அல்லாஹ் பொறுப்பு. ஆனா கொடுக்காம வச்சிருந்தா அந்த காசுக்கு அல்லாஹ்ட்ட கேரண்டி இல்லை. அச்சுறுத்துவதில்லை, இது குர்ஆன் ஹதீஸினுடைய வாக்கியம் அதுதான். ரெண்டாவது, கொடுத்தது போக மிச்சம் உள்ள காசுல அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். பரக்கத்தை கொடுத்துட்டான்னா அது வேற மாதிரி வேலை செய்யும். கொடுக்காமையே வச்சிருந்தா பரக்கத்து உள்ள போகாது. பரக்கத்து உள்ள போகலன்னா அது சரியா நடக்காது. எனவே காசுக்கு கொடுத்தது போக மீதம் உள்ள பணத்திற்கு அல்லாஹ் கேரண்டி, மீதம் உள்ள பணத்திலே பரக்கத்திற்கும் இந்த மார்க்கம் கேரண்டி. மூணாவது, இஸ்தஅமலஹு ஃபில் கைர், இந்த கொடுத்தது போக யாராவது ஜக்காத்தை சரியா கொடுத்துட்டா கொடுத்தது போக மிச்சம் உள்ள காசு இருக்குமா இல்லையா, அல்லாஹ் நல்ல வழிகளில் அதை செலவழிக்க வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். கொடுக்காம இருக்கும்போது அது வேற மாதிரி செலவுல போகும். அது எப்படி செலவு பண்ண வைக்கணுங்கிறது அவன் கையில தான் இருக்கு. நல்ல வழிகளில் அந்த காசை கொண்டு போவார். இது ஜகாத்தினுடைய ஃபாயிதாக்கள்ல மூணாவது. நாலாவது, தெளிவா ஹதீஸ்ல வருகிறது, ஜகாத்தை சரியாக கொடுத்தவர்களுக்கு கபரிலே வேதனை இல்லை.
இந்த நாலு அம்சம் தான் ஹிஃபதுல் மால், அல் பரக்கத்து ஃபில் மால், அல் இன்ஃபாகு ஃபில் கைர், லம் லா அஸாப ஃபில் கபர். நாலு வேதனை, கொடுத்தது போக மிச்சம் உள்ள பொருளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு, கொடுத்தது போக மிச்சம் உள்ள பொருளிலே அல்லாஹுவின் பரக்கத் ஏற்படும், மிச்சமுள்ள பொருளிலே நல் வழிகளில் அல்லாஹ் செலவழிக்க வைப்பான், நாலாவது கபரிலே வேதனை இல்லை. இது எல்லாம் கருத்தில் கொண்டு ஜகாத்து வழங்க வேண்டும். நீ எவ்வளவு தர வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து சொல்லி இருக்கிறான். ஜகாத்திலேயும் போரிலே கிடைக்கிற கனிமத்திலேயும் ஒருவர் மையத்தாக விட்டு சென்ற வாரிசு உரிமையிலேயும் யார் யாருக்கு எவ்வளவு என்பது நாம் முடிவு செய்ய வேண்டியதில்லை, ரப்புல் ஆலமீனே முடிவு செய்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் சரியான முறையில் ஜகாத்தை வழங்க வேண்டும். வழங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் புனித ரமலான் ஆகும் என்பதை கருத்தில் கொண்டு அல்லாஹுவை வணங்கியும் வாழ்வோம், இல்லாதவர்களுக்கு வழங்கியும் வாழ்வோம். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா காலமெல்லாம் வணக்கத்தையும் அடுத்தவர்களுக்கு வழங்குவதையும் செய்யும் நல்ல அடியார்களில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதற்குரியவர்களே, கடந்த வாரங்களில் நினைவூட்டியது போல மிகச்சரியாக ஜகாத்தை செலவழிப்பதற்குள்ள சரியான இடம் இங்கே நடைபெறுகிற மார்க்க கல்வி நடைபெறக்கூடிய கல்விக்கூடங்கள். இங்கே உள்ள மதரசாவிற்காக ஜகாத்தை ஆண்டுதோறும் வசூலிக்கிறோம். ஆண்டு முழுக்க அந்த ஜகாத் சதக்கா நன்கொடைகளில் தான் மதரசா நடந்து வருகிறது. மதரசாவுடைய செலவினங்கள் நடக்கிறது. சுமார் 200 மாணவர்கள் அந்த தொகைகளுக்காக இலக்காக ஓதுகிறார்கள். உங்களுடைய நன்கொடைகளை ஜகாத்துகளை வெளியில் இருக்கக்கூடிய நம்முடைய மதரசாவினுடைய வசூலிப்பாளர்களிடத்திலோ அல்லது அந்த கியூஆர் கோடிலோ உங்களுடைய தொகையை செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு, கடந்த வாரம் நினைவூட்டியது போல ஒரு மாணவருக்கான ஒட்டுமொத்த வருஷ செலவு 60,000 ரூபாய் என்று சில நல்ல உள்ளங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். மென்மேலும் அந்த மாதிரி உங்களுடைய ஜகாத்தை சரியாக செலுத்துவதற்காக இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதற்குரியவர்களே, ஆன்லைன் அஜான் என்று சொல்லி